அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 9 தலைப்பு கட்டுப்படுத்த முடியாத போராட்டம் உலக ஞானிகளின் சாட்சியங்கள். பக்கம் 616 முதல் 621 வரை. நமது இளைஞர்கள் இன்று நுழைகின்ற உலகமானது 100 ஆண்டுகளுக்கு முன் அவர்களது தகப்பன் பாட்டன் மற்றும் மூதாதையர்கள் எதுவுமே அறிந்திராத ஒன்றாக இருக்கிறது. 50 வருடங்களுக்கு முன் ஏதோ ஒரு சபை பிரிவின் கல்லூரியில் அவன் பட்டம் பெற்று அவனது தகப்பனுடைய சபையை தழுவி இருப்பான். அவன் தன்னுடைய மத நம்பிக்கைகளை கிராம போதகரிடமிருந்து பெற்று ஏற்றுக் கொண்டிருப்பான். அதோடு அரசியல் கோட்பாடுகளையோ தன்னுடைய தகப்பனார் சார்ந்திருக்கும் கட்டியிலிருந்தும் பெற்றிருப்பான். ஆனால் இன்று அவன் பட்டம் பெறும் கல்லூரிகளில் மத பிரிவுகளை குறித்த கட்டுகள் தளர்ந்து காணப்படுகிறது. மேலும் அவனது குடும்ப அங்கத்தினர்கள் அநேக சபைகளுக்குள்ளும் அலைந்து திரிந்து எல்லா விசுவாச பிரமாணங்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்றனர். எனவே அவன் தன்னுடையது என்று ஏதாவது ஒரு சபையையும் விசுவாசத்தையும் போதனைகளையும் தேர்ந்தெடுக்க வேண்டி இருக்கிறது. போலியான தலைவர்கள் அல்லது தகுதியற்றவர்களால் கட்சிகளின் ஒருங்கிணைப்பு தளர்ந்து விட்டதால் தேசத்தின் நெருக்கடிகளையும் காலத்தின் பிரமிக்கத்தக்க வளர்ச்சியினுடைய அத்தியாவசியங்களையும் சந்திக்க தவறிவிட்டதை அவன் கண்டுபிடித்திருக்கின்றான். மகனே, உனக்காகவும் உன் நாட்டுக்காகவும் நீ தீர்ப்பு செய் என்று அவனது ஆலோசனைக்காரர்கள் அவனுக்கு கூறியிருக்க கூடும். இவ்வண்ணமாய் ஒரு குடிமகனுக்குரிய கடமைகளை செய்யவும் அல்லது தனது விசுவாசத்துக்கும் கோட்பாடுகளுக்கும் உரிய அஸ்திவாரத்தை பெறவும் இவனது தகப்பனுக்கு தேவைப்பட்டிராத ஒரு உபகரணம் இவனது வாழ்வின் நுழைவாயிலேயே இவனுக்கு தேவைப்படுகிறது. பிரசங்க மேடைகளினாலும் பிரசுரங்களினாலும் தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தினாலும் கண்டு கொண்டதாகிய அரசியல் திறநிலைமைக்கும் சபையின் நிலைமைக்கும் சமுதாயத்தின் அஸ்திவாரங்களுக்கும் மற்றும் சொத்துக்களின் பாதுகாப்புக்கும் அச்சட்டத்தை ஊட்டக்கூடிய புரட்சிகரமான சூழ்நிலை ஒன்று இந்த அற்புதமான 19 நூற்றாண்டின் முடிவில் நிலவுகின்ற நிலையில் தன்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தை துவங்குகிறான். ஆனால் போதனைகளும் தீர்க்க தரிசனங்களும் அழிவை குறித்து இருக்கும் பட்சத்தில் அவன் நம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு வாலிபனும் எல்லாம் நன்மைக்கே எனும் கொள்கை உடையவனாக இருக்க வேண்டும். நாளைய தினம் இன்றைய நாளை காட்டிலும் மேலானதாக இருக்கும் என்று ஒவ்வொரு வாலிபனும் நம்ப வேண்டும். மேலும் இந்த நாளுக்குரிய தனது கடமையை முழுமையாய் செய்யும் போது நாளைய தினத்தை குறித்த நிச்சயமான ஒரு நம்பிக்கையோடு முன்னோக்கி பார்வையை செலுத்த வேண்டும். பிரச்சனைகள் கடினமாயும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மிகுந்த தீவிரமாயும் இருக்கிறது என்பதை நாம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறோம். ஆனால் பிரச்சனைகளை தீர்ப்பதும் தீவிரமான சூழ்நிலையை அகற்றுவதும் கல்வியின் எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. நமது காலகட்டம் நாகரீக வளர்ச்சியின் முரண்பாட்டை போல் தோற்றமளிக்கும் காலமாய் இருக்கிறது. கடந்த கால நடவடிக்கைகள் சாதாரண கப்பல் பிரயாணத்தை போல எளிய விளக்கத்திற்கு உரியதுமான விஷயமாக இருக்கின்றது. ஆனால் 20 நூற்றாண்டிற்கு 5 வருடம் முன்னதாக நாம் நின்று கொண்டு ஏதோ ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்து நம்மை வான மண்டலத்திற்குள் பலமாய் தூக்கி வீசி எரிந்தது போலவும் செவ்வாய் கிரகத்தின் கால்வாய் ஒன்றில் நாம் அமர்ந்திருப்பது போலவும் தோன்றுகிற விசித்திரமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ சகாப்தத்தின் நூற்றாண்டுகளை நீராவியும் மின்சாரமும் வெறுமையாக்கி போடும் அளவிற்கு நம்மை கீழே கொண்டு வந்து விட்டன. இவை தயாரிப்பு மற்றும் வியாபார சந்தையை ஒரு கூட்டணிக்குள் கொண்டு வந்து கடந்த காலத்தின் எல்லா கோட்பாடுகளையும் கணிப்புகளையும் நிலைகுலைய செய்துவிட்டன. அவைகள் உடனுக்குடனான ஒரு தகவல் தொடர்பின் மூலம் உலகத்தையே ஒருங்கிணைத்து விட்டன. இதன் மூலம் இதற்கு முன் காலத்தாலும் தூரத்தாலும் அல்லது சட்டத்தினால் முடிவு செய்யப்படக்கூடிய வரையறைகளை கவிழ்த்து விட்டன. கங்கை கரை அல்லது அமேசானின் பருத்தியினுடைய விலை, இமயமலையின் சமவெளி அல்லது நைல் நதியின் டெல்டா அல்லது அர்ஜென்டினாவின் கோதுமையினுடைய விலை, இன்றைய நாணய மதிப்பு, உற்பத்தி பொருளின் விலையை கட்டுப்படுத்தும் கூலியின் நிலைமை,
அவைகளின் பிரதிபலிப்பு உடலுக்குடன் அன்று பகல் வேலைக்குள் லிவர்பூலிலும் நியூ ஓவர்லண்டிலும் சவானாவிலும் மொபைலிலும் சிகாகோவிலும் நியூயார்க்கிலும் தெரிந்துவிடும். தென்பகுதியின் பயிர்கள் மூலமாக மேற்பகுதியின் பண்ணை வீடுகளின் மூலமாகவும் அவைகள் ஒரு ஆச்சரியத்தை அனுப்புகின்றன. அமெரிக்க ஐரோப்பிய விவசாயிகள் தங்களுடைய நிலைமையை குறித்து நியாயமாய் புகார் கூறுகின்றன. கிராமப்புற ஜனத்தொகையானது நகர்ப்புறத்தை நோக்கி விரைகிறது. இதனால் நகராட்சியின் கஷ்டங்கள் அளவின்றி அதிகரிக்கின்றது. முதலீட்டாளர்களோ சமச்சீர்படுத்த கூட்டு சேர போராடுகின்றனர். தொழிலாளர் சங்கங்களோ குறிப்பிட்ட அளவு வெற்றியுடன் அவைகளுக்கு மிக சிறந்தது என்று நம்புகிறதான ஒரு சூழ்நிலையை உருவாக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றன. நீராவி மின்சாரம் மற்றும் கண்டுபிடிப்புகளின் உதவியால் கடந்த 50 வருடங்களில் ஏற்பட்ட அதிதீவிர முன்னேற்றம் உலகத்தின் உழைப்பின் சக்தியை ஒரு பக்கமும் மறுபக்கத்தில் உடனுக்குடன் உற்பத்தி செய்யும் விளைவுகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாய் மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையிலான உறவை அத்தனை சுலபமாக மாற்றிவிட்டன. உலகமோ தன்னை இதற்காக இன்னும் தயார்படுத்திக் கொள்ளவில்லை. தற்கால மற்றும் வருங்காலத்தின் நம்பிக்கையானது கல்வியின் மீதே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மேதாவிகள் சந்தர்ப்பங்கள் மற்றும் வல்லமையினால் 20ஆம் நூற்றாண்டின் பூகம்பத்தினால் உருவாக்கப்பட்ட பெரும் குழப்பத்திலிருந்து ஒரு ஒழுங்கை ஏற்படுத்துவார்கள். உலகத்தில் எங்குமே நெருக்கடிகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவைகள்தான் மனுகுலத்திற்கு இதைவிட மேலான மற்றும் உயர்வான நிலைக்கு உந்துதலாகவும் கடினமான முயற்சியாகவும் இருந்திருக்கின்றன. இதுவே சுதந்திரத்திற்கான இயக்கங்களின் உச்சகட்டத்துக்கும் காரணமாய் இருந்தன. இந்த சீர்திருத்தங்கள் அளவற்ற வேதனைகள், கோடிக்கணக்கானோரின் உயிர் பலி மற்றும் ராஜ்யங்கள் பிரதேசங்கள் ஆகியவைகளின் பாழாக்குதலுக்கும் காரணமாய் இருக்கின்றன. அடிமைத்தனத்தை குருசேடுகள் கிறிஸ்தவ மதப்போர் ஐரோப்பாவிலிருந்து நீக்கினர். பிரெஞ்சு புரட்சி ஜாதி கட்டுகளை உடைத்தெறிந்தது. சுயநலமே காரணமாயினும் உலகளாவிய நவீன வாக்குரிமை மற்றும் பாராளுமன்ற அரசாங்கத்தினால் நெப்போலியனே தலைவனானார். பல நூற்றாண்டுகளாயிருந்த வேட்கையானது சுதந்திரம் இன்னும் கூடுதலாக சுதந்திரத்திற்காகவே இருந்தது. சுதந்திரத்தை அடையும் போது உலக அனைத்திலும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. ஆங்கிலம் பேசும் மக்கள் சுதந்திரத்தை அதன் முழு அளவுடன் பெருமளவில் அடைந்தனர். இந்த சுதந்திரம் என்பது தங்கள் சொந்த ஜனங்களையே தங்களது ஆளுநர்களாகவும் சட்ட வல்லுநர்களாகவும் அதிகாரிகளாகவும் பெற வைத்தது. முரண்பட்டதை போலிருந்தாலும் உண்மையான கூற்று என்னவெனில், நாம் மாபெரும் ஆசீர்வாதம் என்று கருதி கொண்டிருக்கும் சுதந்திரம் என்பது உலகம் இதுவரைக்கும் அறிந்திராத அளவிற்கு பெருத்த அதிருப்தியாய் இருக்கிறது. ஜெர்மனியின் சோசியலிச இயக்கங்கள் 10 வருடங்களுக்கு முன் 100,000 ஓட்டுகளாயிருந்தவை 1894 சில மில்லியன்களாக வளர்ந்திருக்கிறது. பிரான்சினுடைய குடியரசுவாத சக்திகள் மாதத்துக்கு மாதம் இன்னும் தீவிரமாகவும் அச்சுறுத்தக்கூடியதாகவும் மாறி வருகிறது. விவசாய புரட்சியாளர்களும் தொழிலாளிகளும் கிரேட் பிரிட்டனின் ஆட்சியாளர்களின் சக்திக்கும் மேலாய் தொல்லை தருவதால் ஒவ்வொரு நாளும் மாற்றங்களை உருவாக்குவதை தவிர வேறு எவ்விதத்திலும் இதை மேற்கொள்ள முடியவில்லை. சிகாகோவில் ஒரு அராஜகவாத கழகம் இருந்தது. பலசாலிகளான பயிற்சி பெற்ற ஒரு சிறிய போலீசார் குழுவே கொள்ளை மற்றும் சூறையாடல்களில் இருந்து அந்த மாபெரும் பட்டணத்தை காப்பாற்றினது. ஒரு தனி மனிதன் ரயில்வே தொழிலாளிக்கான ஒரு ஒருங்கிணைப்பை சில மாதங்களுக்குள்ளாகவே உருவாக்கினார். இது எவ்வளவு உறுதியானது என்றால், அவரது ஒரே ஒரு கட்டளையின் கீழ் தொழிற்சாலைகளிலும் இயக்கங்களிலும் 20 கோடி ஜனங்கள் செயலாற்றுகின்றனர். சமுதாயங்களின் ஆதரவை ஏற்படுத்தும் சக்திகள் யாவும் தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டன. 2 ஆளுநர்கள் சரணடைந்து விட்டனர். அதோடு நமது தலைநகரின் மேற்கு பகுதியின் மேயர் தனது கட்டளைகளை கழகக்காரரின் தலைவனிடமிருந்து பெற்றார். அந்த அளவுக்கு கழகக்காரரின் சக்தி இருந்தது. தொழில் மற்றும் வர்த்தகத்தில் கணக்கிட முடியாத அளவிற்கு இழப்புகள் இருந்தன. ஐக்கிய அரசாங்கத்தின் வலிமையான கரத்தினால் மட்டுமே இதை தடுக்க முடிந்தது.
30 வருடங்களுக்கு முன் இருந்ததை காட்டிலும் ஒவ்வொரு கலைஞரும் மெக்கானிக்கும் தொழிலாளியும் எல்லா துறைகளிலும் இன்று குறைந்த நேர உழைப்பிற்கு 25 அல்லது 50% கூடுதலாய் ஊதியம் பெறுகிறான். இது நமது கால் நூற்றாண்டு காலத்தில் முரண்பாடாக தோன்றினாலும் உண்மை கூற்றே. ஆகவே 30 வருடங்களுக்கு முன் வாங்கியதை காட்டிலும் தற்போது கிடைக்கும் 1/3 அதிகமான ஊதியமானது 30 வருடங்களுக்கு முன் வாங்கியதை காட்டிலும் 2x உடையையும் உணவையும் அவர்களுக்கு கொடுக்கிறது. முற்காலத்தை தற்கால நிலைமையோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது தொழிலாளிகள் நிச்சயமாய் அதிகமான மகிழ்ச்சியில் இருப்பார்கள் என்றும், அதோடு தன்னுடைய வாழ்க்கையின் தேவைக்கும் அதிகமாய் கிடைக்கும் அந்த சம்பளம் பணத்தை ஒரு சேமிப்பு வங்கியில் நிச்சயம் போட்டு வைப்பார்கள் என்றும், அந்த நிதியானது மிக வேகமாய் இவரை ஒரு முதலீட்டாளர் ஆக்கும் என்றும் யாவருமே நினைக்கக்கூடும். ஆனால் 30 வருடங்களுக்கு முன் 1/3 கூலியுடனும் அவரது பணத்தினால் வாங்கக்கூடியதை காட்டிலும் 2/1 அதிகமாய் வாங்கினாலும் கூட இன்றும் தற்கால உழைப்பாளிகள் அதிருப்தியாய்தான் இருக்கின்றனர். இது என்றுமே புரியாத ஒன்று. இவை யாவும் கல்வியால் வருகிறது. 30 வருடங்களுக்கு முன் அபரிமிதமான வேலைவாய்ப்பு இருந்தது என்ற உண்மையை திரு டபிள்யூ கருத்தில் கொள்ளவில்லை. மனித திறமைகளும் சரீர உழைப்புமே தேவைக்கு மிக குறைவாகவே இருந்தது. தொழிற்சாலைகளிலும் ஆலைகளிலும் இரட்டை வேலை நேர முறையில் வேலை செய்யும்படி தொழிலாளிகள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். வெளியிடங்களிலிருந்து குடிபெயர்கிறவர்கள் லட்சக்கணக்காய் வந்தும் கூட மிக சரியான வேலைகளை பெற்றுக் கொண்டனர். ஆனால் தற்போது தொழிலாளிகள் அபரிமிதமாக இருக்கின்றனர். தொழிலாளிகளின் தேவையோ இயந்திரங்களின் உபயோகத்தினால் எல்லா திசைகளிலும் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. தற்போது சம்பளங்கள் அந்த அளவுக்கு மோசமானதாக இல்லாவிடினும் ஜனங்களின் பெரும்பான்மையானவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று உழைப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எனவே தவிர்க்க முடியாமல் ஊதியம் குறைகிறது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 621 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.